அகிலம் ஊடகத்தின் மத்திய கிழக்கு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிலிருந்து அமெரிக்க படைகள் வாபஸ் பெற்றது தவறு, டேவிட் அர்த்து. லெபனான் நாட்டில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் அனாதிகளாக தெருவில் கைவிடப்பட்டிருக்கும் செல்லப்பிராணிகள். தீவிரவாத தொடர்பை துண்டிக்க தலிபான்களுக்கு சீனா அறிவுறுத்தல். ஆப்கான் அரசு மற்றும் தலிபான்கள் நாளை அமைதி பேச்சுவார்த்தை. அணு ஆயுத தரத்தில் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிப்போம், ஈரான் எச்சரிக்கை. இறந்தவர்களுக்காக காத்திருக்கும் ஈராக்கியர்கள் மருத்துவமனையில் தீ விபத்துக்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். மத்திய கிழக்கில் பேரழிவு, கொரோனா வைரசினுடைய எழுச்சியின் ஆபத்தாக முடியப் போகிறது, WHO கவலை. பாலஸ்தீனத்தில் ஒரு அழகிய கிராமத்தை அழித்து தன்வசப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல். தொடர்பென விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா தனது படைகளை வாபஸ் பெற்ற தவறு என்றும், அதற்காக ஒரு நாள் வருத்தப்பட வேண்டி வரும் என்றும் அந்த கூட்டுப்படை கமாண்டராக இருந்த ஜெனரல் டேவிட் பீட்டர்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். 2011 ஆப்கானிஸ்தானில் போர் உச்சத்தில் இருந்த போது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளின் கமாண்டராக இருந்தவர்தான் இவர். தற்போது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் கையோங்கியுள்ளதனால் அமெரிக்க ராணுவத்தின் உதவி இல்லாத நிலையில் ஆப்கான் படைகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் தலிபான்களை விட்டு ஓடிவிடவோ அல்லது சரணடையவோ மட்டும் வாய்ப்புள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இனி அல்கொய்தா, IS அமைப்புகள் மீண்டும் தலைதூக்கும் என்றும் அவர் மேலும் எச்சரிக்கின்றார். லெபனான் நாட்டில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பூனைகளை வளர்க்க முடியாமல் மக்கள் தெருவிலே விட்டு வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் லெபனான் நாட்டு பணம் அதன் மதிப்பை 90% இழந்துள்ளதனால் பெரும்பாலான மக்கள் அங்கு வறுமையில் வாடி வருகிறார்கள். தங்களின் அன்றாட வாழ்க்கையே போராட்டமாகியுள்ளதனால் பலரும் ஆசையை வளர்த்த பூனைகளை தெருவிலே விட்டு விடுகிறார்கள். இதனால் பல இடங்களில் தெருவோர பூனைகளின் நடமாட்டம் காண முடிகின்றது என்றும், இதனை பெரேட் தெருகளில் கைவிடப்பட்ட பூனைகளுக்கு சரா ஜவோட் என்ற பெண்மணி ஆதரவு கரவும் நீட்டி வருகிறார். 22 பூனைகளை மீண்டு வளர்த்து வருவதாக அவர் கூறியிருக்கின்றார். அவற்றை வளர்க்க நன்கொடை நிதியையே பெரிதும் நம்பியிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் அமைதியும் ஜனநாயகமும் நிலைக்க தலிபான் பயங்கரவாதிகள் மற்ற தீவிரவாத அமைப்புகளுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்று அந்த அமைப்புகளுக்கு சீனா அறிவுறுத்தியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படுகின்றன. இதனையடுத்து தலிபான்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அங்கு உள்நாட்டு போர் மீண்டும் தலைதூக்கியிருக்கின்றது. இந்த நிலையில் சீனா தலைமையிலான SCO எனப்படும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டம் மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானில் நடந்து வருகிறது. இதன் உறுப்பு நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றார்கள். இந்த கூட்டத்துக்கு பார்வையாளராக ஆப்கானிஸ்தானும் அழைக்கப்பட்டிருக்கிறது. SCO அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹனீப் அக்மார் பங்கேற்கும் கூட்டமும் நடக்க உள்ளது. இந்த சூழ்நிலையில் சீனாவின் ஜிங்கிஸ்தான் மாகாணத்தில் உயர்வுள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கப்பட உள்ளது. இதற்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோன்ஜித் முக்வீனுடன் சந்திப்பின் பின் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரான வாங்ஜி கூறியதாவது, ஆப்கானிஸ்தானில் அமைதி, ஜனநாயகம், வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்த அதிபர் அஷ்ரப் கானி தலைமையிலான அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அங்கு மீண்டும் உள்நாட்டு போர் ஏற்படுத்துவதை தலிபான் தடுக்க வேண்டும் என்றும், இதற்காக பயங்கரவாத அமைப்புகளுடனான தன் தொடர்பை தலிபான் துண்டிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு தேசிய நீரோட்டத்தில் இணைத்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை அந்த நாட்டு அரச பிரதிநிதிகளுடன் தலிபான்களுக்கு இடையே கட்டாரில் வெள்ளிக்கிழமை தொடங்கும் என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்ததாவது, ஆப்கான் அரச பிரதிநிதிகளுக்கும் தலிபான் அமைப்பினருக்கும் இடையே கட்டார் தலைநகரான டோஹாவில் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்றது. ஆப்கான் நல்லிணக்க கவுன்சிலின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தலிபான்களின் முக்கிய தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என்று ஆப்கான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கு டோஹாவில் மட்டும்
மட்டுமே அரசியல் அலுவலகம் உள்ளதாகவும் அந்த நகரிலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆப்கான் முன்னாள் அதிபரான ஹமீத் கர்சாய் அவர்களும் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படையினர் முழுமையாக வெளியேறி பெறும் நிலையில் அரசு தரப்பினருக்கும் தலிபான்களுக்கும் இடையே இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சுமார் 20 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் அண்மைக்கால வன்முறை சம்பவங்களால் பின்னடைவையும் சந்தித்திருக்கிறது. அங்கிருந்து வெளியேறி வரும் அமெரிக்க படைப்பிரிவு தளபதி ஸ்காட் மில்லர் தெரிவித்த நிலையில் உள்நாட்டு அளவிலான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்க இருக்கின்றது. ஆப்கான் இராணுவத்திடம் பாதுகாப்பு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அமெரிக்க படையினர் வெளியேறும் வரும் சூழ்நிலையில் தலிபான் நாட்டு நிலப்பரப்புகளை வேகமாகவும் கைப்பற்றி வருகிறார்கள். தற்போது அவர்களது கட்டுப்பாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன என்பது குறித்து தெளிவான தகவல் இல்லையெனினும் அந்த நாட்டில் 421 மாவட்டங்களில் 1/3 பகுதி தலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஏராளமான மாவட்டங்கள் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஈரான், உஜிகிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுடனான எல்லை பகுதியாகும். தலிபான்களின் முன்னேற்றம் ஆப்கான் தேசிய இராணுவத்தின் பலவீனத்தையும் வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் தலிபான்களுடன் சண்டையிடாமலேயே அந்த பகுதிகளில் இராணுவம் அவர்களுக்கு விட்டு கொடுத்திருப்பதாகவும் தலிபான்களுக்கு 5000-க்கும் மேற்பட்ட ஆப்கான் வீரர்கள் தஜிகிஸ்தானுக்கும் தப்பியோடியிருக்கின்றார்கள். தலிபான்களுடன் சண்டையிட ஆப்கான் இராணுவம் மற்றும் அவர்களுடைய வீரர்களும் ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதிக ஆள் பலத்துடனும் ஆயுத பலத்துடனும் வரும் தலிபான்களிடமிருந்து இராணுவ வீரர்கள் தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கவிருக்கின்றது என்று அந்த செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. அணு ஆயுதங்களின் எரிபொருளாக பயன்படுத்துவதற்கேற்ப யுரேனியத்தை தங்களால் 90% வரை செறிவூட்ட முடியும் என்று ஈரான் அதிபர் ஹசான் ருவானி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். எனினும் அதற்கு பதிலாக வல்லரசு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை பாதுகாக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அவர் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூறியதாவது, ஈரான் நினைத்தால் அணு ஆயுதங்களில் பயன்படுத்தும் அளவிற்கு 90%-க்கு மேல் யுரேனியம் செறிவூட்டலில் ஈடுபடலாம், ஆனால் நாங்கள் அமைதியான பாதையை தேர்ந்தெடுக்கவே விரும்புகின்றோம் என்றும், வியன்னாவில் வல்லரசு நாடுகளுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க அரசால் முடிந்திருக்கும், ஆனால் தீவிர நிலைப்பாட்டை கொண்ட அரசியல் அந்த வாய்ப்பு நழுவி போனது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கு இடையே கடந்த 2015 ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் சம்மதித்திருக்கின்றது. அதற்கு பதிலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குவதற்காக வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஒபாமா ஆட்சி காலத்தின் போது கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அடுத்து வந்த அதிபர் டொனால்டு டிரம்பும் அறிவித்திருந்தார். அத்துடன் ஒப்பந்தம் காரணமாக விலக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஈரான் மீண்டும் விதித்தது என்றும், அதற்கு பதிலடியாக ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாகவும் மீறி வருகிறது. இதனால் இந்த ஒப்பந்தம் முறிக்கப் போகும் அபாயம் நிலவி வருகிறது. இதற்கிடையே ஈரான் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட தலைமை நீதிபதியாக இப்ராஹிம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த நிலையில் அவர்களது ஆட்சியில் ஈரான் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று வல்லரசு நாடுகளை எச்சரிக்கும் வகையில் ஹசான் ருவானி அவர்கள் கூறியிருப்பவை குறிப்பிடத்தக்கதாகும். ஈரான் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் டசன் கணக்கான பேரை கொன்ற தீ விபத்தில் தனது தாய் மற்றும் சகோதரர்களை சேர்ந்து தன்னுடைய மகன் பாட்டி போன்றவர்களையும் தான் இழந்ததாக அசாம் ஹரின் தன்னை ஆறுதல் படுத்தி அந்த நகரத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். லிபியா, ஈரான், ஈராக் மற்றும் துனிசினியா வழக்குகளில் கணிசமான அதிகரிப்பில் லெபனான் மற்றும் மெராக்கோவில் கூர்மையான உயர்வு ஒன்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. பல மத்திய கிழக்கு நாடுகளில் கொரோனா வைரஸ் வழக்குகள் அதிகரித்து மோசமான விளைவையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது டெல்டா மாறுபாட்டின் பரவல் மற்றும் குறைந்த தடுப்பூசி கிடைப்பதனால் கொரோனாவுடைய ஆதிக்கம் மோசமடைந்து வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. 8 வாரங்களாக இறப்பு வீழ்ச்சியடைந்த பின்னர் லிபியா, ஈரான், ஈராக் மற்றும் துனிசியா வழக்குகளில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், லெபனான் மற்றும் மொரோக்கோவில் கூர்மையான உயர்வும் எதிர்பார்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த வாரம் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள்
நாடுகள் முஸ்லீம் ஈத் அல்லாதா விடுமுறையை குறித்து பாரம்பரியமான நோய் தொற்றுகள் பரவக்கூடிய பல்வேறுபட்ட மத சமூக கூட்டங்கள் இருந்தால் நோய் மிகவும் வேகமாக பரவும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தற்போது கோவிட்19 எழுச்சியில் நாடுகளே மிக உச்சகட்டமாக இருக்கின்றது என்றும் WHO கவலை வெளியிட்டிருக்கின்றது. பேரழிவு விளைவுகளுடன் பல்வேறு பட்ட மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் பொது சுகாதாரம் மற்றும் சமூக நடவடிக்கைகளை எல்லாம் பின்பற்றாமல் சமூகமானது அமைதியான மனநிறைவான ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்று இது பரவலை தடுப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும் என்றும் WHO தெரிவித்திருக்கின்றது. கோவிட்19 வழக்குகளின் எண்ணிக்கை 11.4 மில்லியன் தாண்டி இருக்கின்றது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றன. இதில் 22,30,000 அதிகமான இறப்புகளும் பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஒவ்வொரு பாலஸ்தீனியருக்கும் ஜெருசலேம் நகருக்கும் அருகிலே ஒரு மலைப்பாதையில் உள்ள லிப்டா என்ற சிறிய கிராமத்தின் கதை மிகவும் மோசமடைந்து வருகிறது. 1947 மற்றும் 1948 ஆண்டுகளில் பாலஸ்தீனியத்தின் பெரும்பான்மை பகுதிகளை கைப்பற்றுவதன் பேரில் இஸ்ரேலானது இன ரீதியாக சுத்திகரிக்கப்பட்டு இறுதியில் 530 மேற்பட்ட பாலஸ்தீனிய கிராமங்களை அழித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் முற்றாக அழிக்கப்படாத இன ரீதியாக சுத்திகரிக்கப்பட்ட பாலஸ்தீனிய கிராமங்களில் லிப்டாவும் ஒன்றாகும். ஆனால் அது விரைவில் மாறக்கூடும் என்றும் நகரம் பாலஸ்தீனிய அரசின் ஒரு பகுதியாக மாறுவதை தடுக்க ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ஜெருசலேமை சுற்றியுள்ள சட்டவிரோத குடியேற்றங்களையும் இஸ்ரேலானது விரிவுபடுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனால் யூத மக்களுக்கு மட்டுமே நிச்சயமாக லிப்டாவை கடந்தால் பழைய பாலஸ்தீனிய வீடுகளின் மலப்பகுதிகளையும் காணக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த இடத்தை இஸ்ரேல் தன்வசப்படுத்துவதற்காக முயற்சி செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதனால் மக்களுக்கிடையேயும் பாலஸ்தீனியர்களுக்கிடையேயும் பல்வேறுபட்ட தாக்கங்களையும் வன்முறைகளையும் அதிகரிப்பதாகவே காணப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில மூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.